ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சாஹோ. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பிரபாஸ் சாரதா கபூர் அவங்களாம் வந்து லீட் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த சாரதா கபூர் அப்படின்றவங்க வந்து ஆஷிக் டூல நடிச்சவங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவில வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஆக்டிங் அப்புறம் வந்து அவங்களோட பியூட்டியில வந்து எல்லாருமே வந்து கவர்ந்துட்டாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து நம்ம அருண் விஜய் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காப்புல. அவரும் அவரோட ரோல் வந்து மேக்ஸிமா கெத்து காட்டியிருக்காப்புல. இந்த படத்தை வந்து சுஜீத் அவர் தான் வந்து ஸ்டோரி ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து சும்மா அந்த ஸ்டோரிக்காக மட்டும் கொண்டு போகாம அதுல ஒரு காமெடி, ஒரு லவ் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கங்க படத்தை ஒரு நாலஞ்சு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு படம் வந்து ஆஹா ரொம்ப சுவாரஸ்யமா போகுது, ஒரு நல்ல ஒத்தான படம் அப்படின்ற ஃபீல் வருது. இந்த படத்தோட சாங்ஸ் வந்து தெலுங்குல இருந்து நமக்கு டப் பண்ணி தமிழ்ல வந்தாலும் இந்த படத்தோட சாங்ஸ்ல வீடியோல காட்டுற விசுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ சாங்ஸ்ல வர பேக்ரவுண்ட் விசுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம இது வரைக்கும் பார்க்காத இடமாகவும் இது வரைக்கும் எந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு ஏரியாவை நமக்கு காட்டவும் இல்லை. அதனால வந்து இந்த வீடியோ சாங்ஸ் வந்து நம்ம வந்து பாட்டு நல்லா இல்லாட்டியும் அந்த விசுவல்ஸ் பாக்குறதுக்காகவே வீடியோ சாங் கண்டிப்பா பார்ப்போம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராபி மஹி அப்புறம் எடிட்டர் சேகர் பிரசாத் இவங்க இருந்து சேர்ந்து இந்த படத்துல வந்து ஃபைட் சீனா இருந்தாலும் சரி, ஒரு பேங்க் ராபரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி சாங்ல வந்து வீடியோஸ்ல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து அழகா கவர் பண்றது, இப்படி எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு இணையான படம் தான் சொல்ற அளவுக்கு இருக்கு. என்ன அங்கங்க கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன், இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஹாலிவுட்ல நம்ம ரீச் பண்ற அளவுக்கு படத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு சில விஎஃப்எக்ஸ்லயும் ஒரு சில கிராபிக்ஸ்லயும் பண்ற போது தான் வந்து அங்கங்க கொஞ்சம் பிசுறு தட்டிச்சு. மத்தபடி படம் வந்து பக்காவான படம், ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் சஸ்பென்ஸ் மூவியா இருக்கு சாஹோ. இந்த படத்தோட கதை எப்படி பாத்தீங்கன்னா, கேங்ஸ்டர் பத்தின கதை. ஒரு கேங்கோட லீடர் இருக்கும்போது அந்த லீடர் வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அவரோட மர்டர் காத்துக்கிறது அவரோட இடத்துக்கு அடுத்தவங்க ஆசைப்படும் போது அவங்களோட சன் வந்து அந்த இடத்த வந்து அடுத்து ஆக்குப்பை பண்ணி அவர் வந்து சர்வே பண்றாரு. அவங்க அப்பா யாரு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கிடையில வந்து பிரபாஸ் வந்து இன்ட்ரோல வந்து ஒரு போலீஸ் ஆபீசராகவும் வந்துறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி கேங்ஸ்டராகவும் காட்டுறாங்க. இந்த மாதிரி படத்துல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு. படம் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஒரு மணி நேரம் வந்து படம் வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் அங்கங்க சின்ன சின்ன ஆக்சன்ஸ் அப்படின்னு போய்கிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து படம் வெயிட்டா இருக்கு. அந்த இன்ட்ரோக்கு அப்புறம் வந்து நம்ம பாக்குறதே வந்து படம் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்காங்க. பிரபாஸுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ஒரு இம்போர்ட்டட் கார்ல வந்து அப்படி ஒரு ஸ்கிட் அடிச்சு வெளியே வந்து அவர் வந்து போவாரு. அந்த சீன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னடா அவர் ஓவரா பில்டப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் கடைசி அந்த ஸ்டோரி வெயிட்டேஜ் போகும்போது இந்த படத்துக்கு இந்த சீன் தேவைதான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்த படம் வந்து யுஏஇ, ரோமானியா, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா இந்த ஏரியால வந்து இந்த படம் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதனால வந்து படத்தோட அவுட்லுக் பார்க்கும்போது வந்து ஃபுல்லா ஃபாரின் கண்ட்ரியே கவர் ஆக மாதிரியும் இந்தியால வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி வரும். இந்த படத்துல ஒரு ஓப்பனிங்ல வந்து ஒரு ஃபன்னான ஒரு பேங்க் ராபரி நடக்கும். அந்த பேங்க் ராபரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போறதுக்காக ஒரு சின்ன சின்ன க்ளூ மூலமாக பணத்தை வந்து திருடுறாங்க. அது யார் திருடுறன்னு வந்து பார்க்கும்போது மக்களே எல்லாம் தேர்ந்து திருடி வந்து திருடன்ட்ட கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஃபன்னான சீக்வன்ஸ் இருக்கு. அது பார்க்கும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. பிரபாஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு கொண்டு போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு மாறுபட்ட பிரபாஸை பாக்குறோம். அப்பதான் வந்து நம்ம டைரக்டர் அங்கங்க வச்சிருக்க ட்விஸ்ட் எல்லாமே லைட் லைட்டா வந்து ஓபன் பண்ணி விடுறாரு. பிரபாஸ்ன்னு பாக்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பல்கான பிசிக் உள்ளவர், என்ன அவர் அந்த மாதிரி எந்த சீக்வன்ஸும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து அதுக்குன்னே தனியா ஒரு சின்ன டைவிங் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சு அதுல வந்து பிரபாச வந்து கொஞ்சம் நல்லா பில்டப் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல மட்டும் பிரபாஸ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த மூணு இன்டர்வியூவும் படத்துக்கு தேவையான மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படத்தோட எண்ட்ல போகும்போது பிரபாஸ் யாரு, பிரபாஸ் உண்மையிலேயே வந்து போலீஸ் ஆபீசரா, இல்ல அவர் வந்து ஒரு கேங்ஸ்டரா, இல்ல அவர் வந்து ஒரு திருடனா அப்படின்னு படத்தை வந்து மாறுபட்ட முறையில கொண்டு போய் நம்ம படத்தை வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல வர அந்த பைக் சன் சீன்ஸ், அந்த பைக் சன் சீனை பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து ஒரு ஏர் ஃபைட் அப்படின்ற மாதிரி ஏர் ஜெட் மாட்டிக்கிட்டு வந்து ரெண்டு போலீஸ் காப் வந்து வர மாதிரி இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து படத்தை வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. இந்த கிராபிக் சீன்ஸ்லதான் வந்து பண்ணும்போதே நமக்கு வந்து அது தெளிவா தெரியுது, இது வந்து தனியா எடுத்தது, இது வந்து இதுல மெர்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த ஒரு கரெக்ஷனை மட்டும் இந்த படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு வந்து இந்த படம் போயிருக்கும். அந்த ஒரு டிராபேக் தான் இந்த படத்துல. இந்த படத்துல வந்து ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லான வெயிட்டுங்க. ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டோரியில இருக்க சஸ்பென்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து படத்தை வந்து அடுத்து இன்னும் என்ன சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு கடைசி எண்ட்ல போய்
யார்தான் பிரபாஸ் அப்படின்னு காட்டும் போதுதான் வந்து படத்தை வந்து ஃபுல் கிளியர் கட் ஆகுது நமக்கு. படத்துக்கு மண்ணுமுடி டீம் நாலு ஸ்டார் தரோம். படம் வந்து ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல படம், கொஞ்சம் கிராபிக்ஸ் மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் தெளிவா தெரியுது.